ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் தான் உங்காரி. இன்றைக்கி என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு பானையை தூக்கிட்டு வந்திருக்கேன். பானையில் என்னடா பண்ண போகிற? பானையில் என்னையா? நம்ம பழப்பு தான், பெயிண்ட்டு தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பானை எடுத்து அதில் ஃபெவிகால் அடிச்சிருக்கேன். ஏன்னு கேட்டால் ஒரு சில பல்லும் மேடு அதெல்லாம் இருக்கும், அது வந்து அப்படியே பெயிண்ட்லாம் படும்போது மாறிடும். இதோ இந்த பானையில் நான் ஆல்ரெடி அடித்து ஊற வச்சுருந்தேன். இப்போ எப்படி இது ஷைனிங்காக இருக்குது, இதில் அடிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்துக்கணும், அதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி, கொஞ்சோண்டா ரொம்ப கொஞ்சம் இருக்கணும். நம்ம எடுக்கிற பெயிண்ட்டுக்கு கால்வாசியோட கம்மியாக தண்ணி கலந்து மேலே மட்டும் அடிச்சிடும். அதுக்கப்புறம் கீழியோ மேலேயோ கீழியோ வந்தால் நல்லாயிருக்கும்ட்டு கீழே இந்த ப்ளூ கலர் அடிச்சிடலாம். நீங்கள் நீங்கள் ஸ்வை 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 ஆ ஃபினிஷ். இப்போ நான் பண்ணோன்னா அந்த சைட்லலாம் அதெல்லாம் ஃபுல்லாக நம்ம எப்படி சொல்கிறது, எந்த வேலை செஞ்சாலும் கரெக்டாக செய்யணுன்ற மாதிரி சைடில் ஃபுல்லாக அடிச்சுட்டு, அடுத்தது வெள்ளை கலர் பெயிண்ட் எடுத்து அதையும் சுற்றி சுற்றி அடிக்கணும். அப்படியே சுற்றி சுற்றி அடித்தேனே, யாரும் என் கஷ்டத்துக்கு லைக் போட மாட்டாங்களே அப்படின்ட்டு சைடில் பாட்டு பாடினே அடிக்கணும். அப்படியே சுவை 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 சுவைன்னு அடிச்சுட்டே இருக்கணும். இதுக்கு நடுவில் என்ன ஒரு பயம்னா, வாயின் வந்தது ரெண்டு பானை, ஒன்று உடஞ்சாலும் அது வேஸ்ட்டாக போயிடும். அது எனக்கு பிடிக்கவும் தெரியல, அடிக்கவும் தெரியல. அது நான் பிடிக்கிற பொசிஷனை எப்படா இது வந்து உடையுன்ற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல நல்ல போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியமானு தெரியல, அது உடையாமல் நான் பாதுகாத்து பாதுகாத்து வச்சுன்னு. எனக்கு அடிக்கிறதுல கூட ஃபீல் இல்லை, அதை பிடிக்கிறதுல தான் ஃபீலிங் ஆச்சு. நல்லா பிடிச்சிடணும், நல்லா பிடிச்சணும், ஊந்துடக்கூடாது ஊந்துடக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி அந்த சந்து புந்துலாம் பேப்பரில் அடி இருந்தால் ஈஸியாக அடிச்சிடலாம். அது பானன்றதுனால நிறைய சந்து புந்துலாம் அதெல்லாம் சுவை 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 சுவைன்னு அடிச்சுட்டு இருக்கணும். அடிச்சிடுவோன்னே இந்த செவப்பு கலர், செவப்பு கலர் என்ன கலரு, செவப்பு கலர், செவப்பு கலர் எடுத்து அந்த பார்டர் போடுற மாதிரி சைடு ஃபுல்லாக சுற்றி சுற்றி அடிக்கணும். இதையும் அப்படி தான் சுற்றி சுற்றி அடிச்சேன்ட்டு. இதுக்கு நடுவில் எல்லாருக்கும் ஒரு ஒரு டைமில் ஒரு ஒரு லட்சியம் இருக்கும்ல, கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம். அந்த மாதிரி என்னோடய லட்சியம் அந்த முடிகிற வரைக்கும் அந்த பானையை உடைக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு லட்சியம் தான். அப்புறமா இந்த செவப்பியும் சுற்றி சுற்றி அடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒக்ரன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக எது செஞ்சாலும் கரெக்டாக செய்யணும், அதனால கரெக்டாக அடிச்சுட்டு இதோ இந்த மாதிரி தான் டொய் 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 டொய். எத்தனை வாட்டியில் காமிச்சின்னு இருப்பேன் டொய் டொய், ஐயோ. அதுக்கப்புறம் டிசைன் போடணுன்றதுனால நம்ம சுற்றி சுற்றி போகணும். இப்போ என்ன போ என்ன வரைகிறேன்னு சொல்லுங்கள். பானையில் படம் வரைகிறேன்ற மாதிரி மொக்க காமெடியெலாம் பண்ணிங்கன்னா மனசோடு எரிச்சிடுங்க. அது சும்மா ஒரு பூ மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு நான் அந்த வட்டத்தெல்லாம் போட்டேன். இப்போ என்னடா பிளான் இருக்கு நீ? அதுக்கப்புறம் அந்த சென்டர் பாயிண்ட் போட்டோடனே அந்த பெட்டல்ஸ் இதழ்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக போடணும். பார்த்தீங்களா எவ்வளோ சுவை 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 சுவைன் ஸ்பீடாக போடுறேன். திட்டாத்தீங்க, ஸ்பீட் மோட் வச்சுட்டு ஸ்பீடாக வரையிறேன்னு சொல்கிறேடான்ட்டு அப்படியே மீண்டும் மீண்டும் சுவை 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 சுவைன்ட்டு உங்களுக்காக கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு பல பனாராஸ்பட்டு அந்த மாதிரி கால பட்ட பட்டுகளை பட்டு உயிருக்கு போராடி உங்களுக்காக இது மாதிரி பண்ணியிருக்கேன். எனக்கு சாப்பிட்ற அதுக்கப்புறம் அந்த சென்டர் பாயிண்ட்டை கொஞ்சம் நல்லா காட்டணுன்றதுனால நடுவில் ப்ளூ ப்ளூவாக அடிக்கிறேன். ஆனால் அப்போ நான் யோசிக்கவே இல்லை, அதுக்கு அடுத்தது தான் அங்கே ஸ்டோன் ஒட்ட போகிறேடா, அப்போதுக்கு எதுக்குடா அங்கே ப்ளூ. சே, கஷ்டப்பட்டு ப்ளூ ப்ளூவாக வச்சுட்டு உங்களுக்காக இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நான் அந்த ப்ளூ கலரு எல்லா கலரையும் அடிச்சுட்டு இருக்கேன். அதுக்குள்ளே போயிட்டு லைக்கு சப்ஸ்கிரைபு கமெண்ட் ஏதாச்சும் பண்ணுறேன்னா பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் சரி கீழே மொட்டையாகுது அப்படின்ட்டு கீழே ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு காரணத்தில் கீழே ஒரு க்ரீன் கலரில் இலை மாதிரி பண்ண பாருங்க. இதை பார்த்தா உனக்கு இலை மாதிரி தெரிந்தாடா, இலையை முன்ன பின்ன பார்த்துருக்காடா அப்படின்லாம் எதுவும் கேட்டுறாதீங்க. என்ன பண்ணுறது, அங்கே எப்படி போட முடியும், அது மாதிரி தான் போட முடியும். அதுக்கு க்ரீன் கலர் யூஸ் பண்ணுங்கள், அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா இப்போ ப்ளூ ரெட்டு ஒயிட்டு க்ரீன் இதெல்லாம் வந்து பார்க்கும்போதே அப்படியே அப்படியே அட்ராக்டிவாக இருக்கும். பார்த்தோன்னே பளிச்சுன்னு இதுதான் ஒரு நாலு இடத்துல வச்சா இதுதான் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி அட்ராக்டிவாக இருக்கும். இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் தருவாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு லலிதா ஜுவல்லரியில் போயிட்டு 1.75 crores டைமண்ட்ஸ்லாம் வேணுந்தேன். அந்த டைமண்ட்ஸ்லாம் இதில் ஒட்டிடலாம். என்னது உன் மூஞ்ச பார்த்தா டைமண்ட் வாங்குற மாதிரி இருக்கா? தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ளே போய் காட்டு பாருங்க. அந்த மாதிரிலாம் ஊருக்குள்ளெல்லாம் போயிட்டு இவன் டைமண்ட் வாங்குற அளவுக்கு பெரிய ஆளான்னு கேட்காதீங்க. அவங்க உங்களுக்கு காரி மூஞ்சி மேலேயே துப்பி அனுப்புவாங்க. போய் பார்த்தியா, லைக் பண்ணியா, சப்ஸ்கிரைப் பண்ணியா, அதோட போயிடணும். இதெல்லாம் கேட்டு இருக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் முந்தானத்து நம்ம தம்பி சாண்டா வீட்டுக்கு வந்தாவில் கிறிஸ்மஸுக்கு, அவர் அப்படியே வானத்துக்கு ட்ரிப்பு கொட்டுன்னு வந்தார். அவர்கிட்ட போயின்னு இருக்கும்போதே அப்படியே வானத்துலேருந்து ஸ்டார்ஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே அந்த பானையில் ஓட்டிட்டு அந்த க்ரீன் கலர் ஸ்டோன் தெரிஞ்சு அது எங்கேருந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே சாண்டா கிளாஸ் நம்ம வீட்டில் ட்ராப் பண்ணும்போது
பார்த்தா மைசூரில் அப்படியே அந்த பேலஸ் ஜொலி ஜொலிக்குது நைட்டு. அங்கே போன உடனே அந்த மகாராஜா அப்படியே உட்காந்து சரி வந்ததும் வந்தோம் அவர்கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு போலான்னு பேசின உடனே அவர் அந்த பழங்காலத்தில் சொல்லுவாங்களே விலை உயர்ந்த கலர் பேர் க்ரீன் ஐயோ வந்துச்சு ஐயோ ஏதோ ஒரு கல் சொல்லுவாங்களே பச்சை கல்லுன்னு ஒன்று சொல்லுவாங்க அது வந்து சம காஸ்ட்லி அந்த கல் எனக்கு குத்தமிச்சார் அதே இடத்துல வந்து கீழே ஓட்டிட்டேன் அந்த இலையாண்டை. டேய் உதார் விட்டதுலாம் போதும்டா இதெல்லாம் நம்புற மாதிரி இடம் இருக்குது உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்டா. நோ சார் நான் ரொம்ப டீசெண்டான ஃபேமிலியில் பிறந்தேன் சார் என்னை பற்றி யாரோ உங்கள்கிட்ட தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க சார். ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பெயிண்ட்டுக்கலாம் அந்த ஒயிட்டு வந்து சரி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு குத்தேன் அது நல்லா இருக்குதான்னு எனக்கு தெரியல நல்லா இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த ஸ்டோன்ஸ் வந்து வேணாம் எதுவும் சொல்ல மாட்டேங்க அதோட ஒட்டி தொலை. ஓ அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அந்த இடத்துல நான் ஃபேக் காலே வைக்கல. இதுதான் ஃபினிஷிங் பாயிண்ட். சமையா இருக்குல்ல நான் பாடின பாட்டு. ஆக்சுவலாக நான் ஒரு சிங்கர் டூ யூ நோ நான் சொல்கிறதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் என்ன பண்ணுறது என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஐட்டிங் நீங்கள். இதுதான் அந்த ஃபினிஷிங் பாயிண்ட். இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் அது உள்ள ஏதாச்சும் ஊர்க்கா அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இவ்வளோ பண்ணி இதுக்கா அப்படின்ற மாதிரி வர வர நான் சரியான காமெடி பீஸ் ஆகினு வரணும் அந்த மாதிரி எனக்கு ஃபீல். லாங்கில் பார்த்தா தான் காமெடியாக இருப்பேன் கிட்டத்தில் பார்த்தா டெரரா இருப்பேன்டா. அப்படியே வந்ததை வந்தீங்க பார்த்ததை பார்த்தீங்க அதே மாதிரி போட வேண்டியதை போட்டுருங்க பண்ண வேண்டியதை பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு டொயின் போயிடுங்க. பாய்.